எல்லா படத்துலயுமே ஒரு ஒரு மோட்டிவா தான் இருப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு, ஆனா இன்னொரு வாட்டி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் இந்த மக்கள். நான் வந்து டெய்லி அவர் வந்து தரிசனம் அவரை பார்த்துட்டு போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இங்க தான் இருக்காரு, மக்களை விட்டு எங்கேயுமே போல. இறந்ததுக்கு அப்புறம் வராங்க, அவர்னால வந்து ஒரு மதியம் சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுறாங்க, குடிக்கிறது தண்ணி, குளிக்கிறதுக்கும் தண்ணி கொடுக்குறாரு. அவரை போல இன்னும் யாரும் பிறக்க மாட்டாங்க. கேப்டன் ஐயா வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க, அவர் இல்லாத மரியாதைக்குரியவர், பண்பாளர், நல்ல மனிதர், எல்லா படத்திலயுமே ஒரு ஒரு மோட்டிவா தான் இருப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. எல்லா இடத்துலயுமே கேப்டன் கேப்டன் தான். அவரை மாதிரி இன்னொருத்தர் பிறக்கிறது ரொம்ப அரிதுதான். ரொம்ப மிஸ் பண்றேன், என் உயிரே கேப்டன் தான். சின்ன பிள்ளையிலிருந்தே அவரை ரசிகர், தீவிர ரசிகர் தான். நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு, ஆனா இன்னொரு வாட்டி அவர் முதலமைச்சர் ஆகியிருந்திருக்கலாம். இந்த மக்கள், தமிழ் மக்கள் ஏமாந்துட்டாங்க. வந்திருந்தா நிச்சயம் சூப்பரா காமராஜர் மேல சிறப்பா செஞ்சிருப்பாரு. என் குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணாவா, அதுக்கு மேல கடவுளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவரை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா நாங்களாம் அவ்வளவு நினைச்சிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமா நினைச்சோம். ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு, ஐயா இல்லாத இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவர் இல்லைன்றது ரொம்ப வேதனையா இருக்கு. விஜயந்த் ஐயா வந்து நான் 1988 வந்து நான் போய் நேரில் போய் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது அவர் பார்த்து என்ன என்னவோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட கட்சியில் வந்து ஒரு மெம்பராகி இருந்தேன். ரசிகர் மன்றத்தில் வந்து நான் தொடர்ந்து இருந்தேன். அவர் இறந்த பிறகு அவரோட இழப்பு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப, என்னையும் என் குடும்பத்தையும் வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சது. ஏன்னா அவர் இவ்வளோ நாளாக மக்களுக்கு செஞ்ச தொண்டும், அவர் மக்களுக்கு செஞ்ச உதவிகளும், டெய்லி வந்து அவர் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டது, உணவு கொடுத்தது, இதெல்லாம் வந்து என்னாலும் சரி இந்த தமிழக மக்களை யாராவது வந்து மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட எனக்கு விபரம் தெரிஞ்சது, அவரோட நான் ஒரு பக்தன், ஒரு ரசிகர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட பக்தன் நான். நான் வந்து டெய்லி அவர் வந்து தரிசனம் அவரை பார்த்துட்டு போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இங்கே தான் இருக்கார், மக்களை விட்டு எங்கேயுமே போகல, அவர் நமக்குள்ளே தான் இருக்கார். ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். அவரை இல்லாத வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான இழப்பு, நம்ம மக்களுக்கும் ஒரு இழப்பு, ஏழைகளுக்கும் ஒரு இழப்பு. அவரை மிஸ் பண்ணது வந்து எப்படின்னா, பித்த தாய் தகப்பன் இருந்தால் கூட நான் அழுவும் அழுவ மாட்டேன்னு தெரியலை. ஆனால் நான் இங்கே இருந்தேன், அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்காக நல்லது செஞ்சிருக்காரு. எடுத்துக்கு சொல்லப்போனா தமிழில் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். திருக்குறள், திருவள்ளுவர், திருவண்ணாமலை, கிமு 331, 1333 குறள், 133 அதிகாரம், 63 பால், 1 பால், 53 பால், 38, 70, 75 அகரம் ஃபஸ்ட்டு, இன்மலாஸ், 4 அடி, 3 சீர், 20 கொண்டாட்டி, வாசி, கன்னியாகுமரி, 130 சிலை இருக்குது. இந்த படிப்புக்கு படிப்புக்கு காரணமே அந்த கேப்டன் விஜயகாந்த் தான். கேப்டன் வந்துருக்கு நல்லா இருந்துச்சு, எந்த வழியாக இருக்காது. அவர் சாப்பிட்றப்போ அவர் கூட இருக்க யாராலும் சரி வேலை செய்கிறவங்க அவங்க கூட அந்த இடத்துல ஒரு சும்மா நார்மலாக ஒரு நாள் வேலை செய்கிறான்னா அவங்களோட கூப்பிட்டு பக்கத்தில் உங்களுக்கு சாப்பிடுவார். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க ரசிகர் மன்றத்தில் சேரத்துக்கு வந்தவங்களை படிக்கலாம்னு சொல்லி சேர வந்த பசங்களை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பசங்களை திருப்பி படிக்க அனுப்பினவர் இந்த ஒரு மனித கடவுள். ஆப்னையா வந்துட்டு ஒரு நடிகரா இல்லாம ஒரு தலைவரா நீங்க எந்த அளவுக்கு அவரை பார்த்துருக்கீங்க? முரசு கொட்டட்டும் என்று சொன்னவர், ஆனால் அது கொட்ட முடியாமல் போயிட்டு நம்ம மக்களாகவே நாமாகவே அவருக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கலாம். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப அவர் இல்லாத அந்த இடத்தை நம்மளால நிரப்ப முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். பரவாயில்ல, அவருடைய பிள்ளைகள் நம்ம சமுதாயத்துக்காக உதவிகள் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இன்னைக்கு அவர் சன்னிதானத்தை வந்து கும்பிடுறேன். தலைவரா ரொம்ப உயிரா என் அப்பாவை மேல நினைக்கிறேன். நல்ல மனிதர், ஒரு வாட்டி வந்திருக்கலாம். ரொம்ப தலைவரா ரொம்ப நல்லவர், மக்களுக்கு நல்லா செய்யறாரு, ரொம்ப மக்களை நேசிக்கிறாரு, ரொம்ப நல்லவர். மறக்க முடியாதுன்னா எல்லாருக்கும் இலவசமாக உணவு போட்டது, யார் 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 வந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது, யாருக்கு அவர்கிட்ட போனாலும் உதவினா எந்த உதவினாலும் உள்ளே ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் தொழில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ வராதுக்கு முன்னாடியே அரசாங்க ஆஸ்பத்திரியே அந்த ஹாஸ்பிட்டலில் சரியான செலவுகள் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் பழைய கட்டடங்கள், அது இடைய நிலமை, சில பேர் ஒரு முதியவர்கள் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டு சரியாக கவனிக்க மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, இப்போ அப்பயும் இடிக்கிற மாதிரி மேலே வீழற மாதிரி இருந்துச்சு. அப்படியேப்பட்டவர் அந்த இடத்துல இவர் சொந்த செலவு கூட பார்க்காம அந்த இடத்துல இவர் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்து அவரே திறந்து விட்டார். இப்போ மகளிருக்கு, பிரசவம், கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு வசதியாயிடுச்சு. எம்ஜிஆர் விட நல்ல பேர் வாங்குவார், எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு பேர் வாங்குவார். பேர் வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம். வந்து விஜயகாந்த் வந்து நல்ல பேர். இருக்கையில் வந்து யாருமே இல்லை. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் வராங்க, அவர்னால வந்து ஒரு மதியம் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றாங்க, குளிக்கிறது தண்ணி, குளிக்கிறதுக்கும் தண்ணி கொடுக்குறாரு. அவரை போல இனிமேல் யாரும் பிறக்க மாட்டாங்க. நடக்கிற தேர்தலில் தேமுதிக வந்துட்டு ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா?
ஜெயிக்க முடியும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ கண்டிப்பா விஜய் பிரபாகர் வந்துட்டு எடுத்துட்டு போவான்னு நினைக்கிறீங்களா இல்ல ப்ரோ கண்டிப்பா கேப்டன் கட்சிக்கு வந்து நம்ம ஜெயிப்பு உண்டு ப்ரோ ஏன்னா அவர் இழந்ததே மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ப்ரோ விஜயகாந்த் ஐயா செஞ்ச ஒரு மறக்க முடியாத ஒரு மக்கள் பணியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லாதவங்களுக்கு அவர் எப்பவுமே கொடுத்து உதவி இருக்கிறார் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வந்து முன்னேற முடியாம இருந்தவங்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்கிறார் இவரே அந்த பணத்துக்கு முதலீடு பண்ணி கொடுத்து நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார் கேப்டன் ஐயாவுடைய இடத்தை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இல்ல வந்துட்டு அவர் அவர் செஞ்ச அதே வேலையை வந்துட்டு விஜய் பிரபாகர் செய்வார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா செய்வாப்ல கண்டிப்பா செய்யாரு அவர் எத்தனை அது உறுதியா சொல்றாங்க கண்டிப்பா செய்யாப்ல கண்டிப்பா செய்வார் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்ல ரொம்ப கன்ஃபார்மா செய்வார் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்ல ஃபுல்லா அதான் இருக்கும் கேப்டன் ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா அந்நியார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இது மாதிரி கண்டினியூஸா வந்து அவர் டெய்லி வந்து இலவசம் வந்து மக்கள் யார் அவர் தேடி வராங்களோ அவங்க வந்து டெய்லி நாங்கள் காலம் ஃபுல்லாக அவருக்கு வந்து அவர் செஞ்ச கடமை வந்து தொடர்ந்து பணியாற்றும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக பிள்ளைங்களும் அந்நியாரும் செய்வாங்கன்னு நம்ப நம்பிக்கை பையன் செய்வார் பையனும் செய்வார் அவரோட மனைவியும் செய்வாங்க கண்டிப்பா நினைப்பாரு ஏதோ மக்கள் வந்து கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு மீண்டும் அவர் வருவார் நம்ம மக்கள் மத்தியில் அவர் இடம் பெறுவார் எனக்கு அதுல எனக்குன்னு இல்லை நம்ம மக்கள் எல்லாருக்கும் அவர் நம்பிக்கை கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே இடத்துல அந்நியாரும் திரு விஜய் பிரபாகர் அவரும் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக செய்வாங்க கண்டிப்பாக எடுத்து நடத்துவாங்க கண்டிப்பாக வந்து அவருக்கு குறுகிய பாதை வந்துருச்சு விருதுநகரில் வந்து கொஞ்சம் ஒரு 3400 ரோட்டில் தோத்தாரு அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு அமைச்சர் கூட ஆகலாம் அடுத்து எதிர்கட்சி தலைவராக கூட கேப்டன் பையன் மூத்த ஒரு சண்முக பாண்டியே வருவார் எதிர்கட்சி தலைவராக கூட இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்துட்டு தேமுதிக வந்துட்டு முன்னணி பெறும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வருங்க அதில் வந்து மாற்றம் கிடையாது அவர் கண்டிப்பாக வந்து வரணும் வருவார் அவங்களுடைய அந்நியாரும் சரி அவருடைய இதுவும் எல்லாம் வருவாங்க நம்பி எல்லாம் வரும் விஜயகாந்த் ஐயா இருக்காரு இல்லையா விஜயகாந்த் ஐயாவை பின்பற்றி விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியல் வந்திருக்காரு ஸோ குருவின் வழியே வந்துட்டு அவர் சிஷியனான விஜய் வந்துட்டு கட்சியை நல்லபடியாக எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறீங்க மக்கள் நல்லபடியாக செய்வார்னு நினைக்கிறீங்களா விஜயகாந்த் ஐயாங்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு குருஸ்தானம் அவங்க இவங்கெல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இவங்க அப்படி வருவாங்களாங்கிறது நான் சொல்ல முடியாது இல்லையா தளபதி விஜய் அவர்களும் வரலாம் அது அவங்களுடைய அது நமக்கு தெரியாது பட் இவங்க பாஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் இப்படி இப்படி ஐயா இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் இவங்களும் செய்யலாம் இவருக்கு இவர் செஞ்ச மாதிரி இந்த தமிழை யாரும் செய்ய முடியாது எவ்வளோ பேர் நடிகராக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி செய்யவே முடியாது இவர் வந்து 30-40 ஆண்டு காலங்களுக்கு மேலாக செஞ்சுருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் நேராகவும் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தங்கத்தை மாதிரி எந்த தங்கம் உரசை கூட நமக்கு அந்த துட்டு பார்க்க முடியாது தெரியலைங்களா அவருடைய போக்கு அது வேறு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளோட கொள்கை போகிற கேப்டனுடைய மட்டும்தான் தெரியும் விஜயன்றது அது அவர் எப்படின்னு அவருக்கு தெரியாது அவருடைய விருப்பம் அது செய்வாரோ என்னன்னு தெரியாது நம்மளுக்கு செய்யலாம் செய்யாத கூட போகலாம் அது அவங்களோட விருப்பம் நம்மளுக்கு தெரியாது நம்மளும் மெயின் கேப்டன் தான் அவர் வந்து விஜயகாந்த் வழி பின்பற்றி வர்றாரு ஆல்ரெடி அவர் விஜய் சினிமாவில் எப்படி வந்தாருன்னா விஜயகாந்த் மூலியமாக தான் அவர் அறிமுகமாகி உள்ளே வந்தார் உள்ளே வந்தது வந்து அவர் ஆல்ரெடி மாசிகரம் மாதிரி ஆகிட்டார் இனி வருங்காலத்தையும் அவர் விஜயகாந்த் மாதிரி நான் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி மேலே வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுமாதிரி அவரும் பண்ணி மேலே வரும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது வராரு மக்களுக்காக வராரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கேப்டன் மாதிரி செய்ய ஆரம்பித்தாருன்னா நல்ல விஷயம் தான் அது கண்டிப்பாக செய்வான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் திறமை இருக்குது விஜய்கிட்ட படத்துல நடிச்சிருக்காரு எடுத்துக்காரு சர்க்கார் படத்துலேயே அவர் முதலமைச்சர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு அது போல் நல்ல விஷயங்கள் செஞ்சால் நல்லது தான் மக்களுக்கு மக்களுக்கு நலத்திட்டான் சாப்பாடு படிப்பாளர்களுக்கு படிப்பு இது போன்ற உதவிகளை செய்வது எதிர்பார்க்குறோம் ஸ்டார்டிங்கில் விஜய் வந்து படம் நடிக்க வரும் போது அவரை வளர்த்து விட்டவரே விஜய் வளர்த்து விட்டவரே கேப்டன் தான்